தற்போது வந்த முக்கிய செய்தி. தமிழகத்தில் ஊரடங்கை நீட்டிப்பதா கட்டுப்பாடுகளை கடுமையாக்குவதா என்பது குறித்து முதலமைச்சர் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். வரும் திங்கட்கிழமையுடன் ஊரடங்கு நிறைவடைய உள்ள நிலையில் முதலமைச்சர் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறப்பது தொடர்பாகவும் நாளை மேற்கொள்ள உள்ள ஆலோசனையில் பேசப்பட வாய்ப்புள்ளது. ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக முதலமைச்சர் நாளை ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். கார்த்தி, வணக்கம். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் கார்த்தி. பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஊரடங்கானது அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஊரடங்கு உத்தரவு நீட்டிப்பானது வருகிற 23ஆம் தேதி காலை 6 மணியுடன் முடிவடைய இருக்கிறது. எனவே அந்த ஊரடங்கு நீட்டிப்பை மேலும் சில நாட்கள் நீட்டிக்கலாமா என்பது தொடர்பாக அந்த ஆலோசனைக் கூட்டமானது நாளை காலை 11 மணி அளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு அடிப்படையில் அடுத்து மேலும் 15 நாட்களுக்கு இந்த ஊரடங்கில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கலாமா அல்லது ஒரு சில இடங்களில் தளர்வுகள் வழங்கலாமா என்பது தொடர்பாக அந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவானது எடுக்கப்பட இருக்கிறது. மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் அந்த மாநகராட்சியாக இருக்கும் பட்சத்தில் மாநகராட்சி ஆணையர் அங்கு கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தலாம் என்பதற்கென ஏற்கனவே உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அதிக பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு சில மாவட்டங்களில் தமிழக அரசு இந்த ஆலோசனைக் கூட்டத்தின் முடிவு அடிப்படையில் பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனைக் கூட்டத்தில் 23ஆம் தேதிக்கு பிறகு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் அல்லது ஒரு சில தளர்வுகளை வழங்கலாமா என்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருக்கிறது. அதன் அடிப்படையில் அடுத்த 15 நாட்களுக்கு இந்த குறிப்பாக அந்த பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய வழிபாட்டுத் தலங்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்ற கட்டுப்பாடுகளை மேலும் நீட்டிக்கலாமா என்பது தொடர்பாகவும் மால்கள் போன்றவற்றை செயல்படுத்தலாமா அதற்கான கட்டுப்பாடுகளை வழங்க மேலும் நீட்டிக்கலாமா என்பது தொடர்பாகவும் அதற்கான அறிவிப்பானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் திரையரங்கு தொடர்பான அந்த ஆலோசனைக் கூட்டமும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து திரையரங்குகள் செயல்படுத்தப்படாமல் வருகிறது. எனவே அதனை அந்த உத்தரவுக்கு அடுத்த கட்டமாக அதனை நீட்டிக்கலாமா என்பது தொடர்பாகவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவானது எட்டப்பட இருக்கிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.